யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம உள்ளன் ரிங் வச்சு எப்படி ஃப்ளார்ஸ் செய்யுதுன்னு பார்ப்போம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம உள்ளனில் வால் ஹேங்கிங் பார்த்தோம் இந்த ரிங் வச்சு. அதே மாதிரியே தான் இப்போ நம்ம இந்த லேஸ் எடுத்துருக்கோம், கோல்டன் லேஸ் எடுத்துருக்குறோம். இந்த லேஸ் வச்சு நம்ம செய்ய போகிறோம். இது ஃப்ளவராகவும் செய்யலாம், போ மாதிரியும் வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு நாட்டு போட்டுக்குவோம். நான் ஏற்கனவே முடிச்சு போட்டு வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம அதில் பண்ண மாதிரியே தான், நம்ம வால் ஹேங்கிங் உள்ளன் வால் ஹேங்கிங் பண்ண அதே மெத்தடு தான் இப்போ நம்ம லேஸில் பண்ணுறோம். இதில் அதில் வந்து நம்ம 5 சுற்று சுற்றணும். இப்போ இதுக்கு வந்து 1 சுற்று போதும், அடுத்த சுற்று வரும்போது பக்கத்தில் போயிடணும். இப்படி ஒரு ஒரு சுற்று தான் சுற்றணும். இப்படியே ஃபுல்லாக சுற்றி முடிச்சுக்கோங்க. இப்போ ஃப்ளார் ஒரு சுற்று முடிச்சு போட்டு விட்டுட்டேன் நான் லாஸ்ட்டில். இங்கே இப்போ அடுத்து நம்ம உள்ளே இருக்கிற ரவுண்டுக்கு இப்போ சுற்ற போகிறோம். இங்கே நான் நாட் போட்டு வச்சுட்டேன். அதே மாதிரியே தான் ஒவ்வொரு லைனாக தான் நம்ம சுற்ற போகிறோம். இதையும் இப்படியே ஃபுல்லாக சுற்றி முடிச்சிருங்க. இப்போ ஃப்ளவரு சுற்றியாச்சு. இதை வந்து நம்ம ஊசி நூலால் தச்சுருவோம். ஃபஸ்ட்டு சென்டரில் எடுத்துக்கோங்க. இந்த ஒவ்வொரு இந்த ஹோலுக்கும் நம்ம உள்ளே விட்டுறணும். இந்த வழியாக நம்ம உள்ளே விட்டுட்டு இந்த ஆப்போசைடு வழியாக நம்ம வெளியே எடுத்துடணும். இப்படி ஆப்போசிட் வழியாக வெளியே எடுத்துருங்க. அப்போ தான் எல்லாமே இப்போ சுற்றி நம்ம இப்போ வண்ணன பின்னது பூரா ஜாயிண்ட் ஆகிக்கும். அடுத்தது இந்த பக்கத்தில் அதில் விட்டுட்டு அடி வழியாக ஆப்போசைடு பக்கம் எடுத்துடணும். இப்படியே உங்களுக்கு ஃபுல்லாக தச்சு முடிச்சுருங்க. இப்போ தச்சாச்சு, எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுத்து விட்டுருவோம். இப்போ ஃப்ளவரு வந்துருச்சு. பின்னால் நம்ம நாட் போட்டு விட்டுக்கோ இந்த ஊசியில். நாட் போட்டு நம்ம கட் பண்ணிக்குவோம். இப்போ முடிச்சு எக்ஸ்ட்ரா நம்ம முடிச்சு போட்டோம்ல, அதெல்லாம் கொஞ்சம் ஈவனாக கட் பண்ணி விட்டுக்குவோம். அதெல்லாம் பின்னாடி கூட வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளவர் ரெடி. இது நம்ம வந்து இப்படியே இதோடையே நம்ம விட்டு எங்கேயாவது ஒட்டி விட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம ஃப்ளவரு ஸ்டோன் ஏதாவது வந்து ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதுக்கு கீழே வந்து தொங்குற மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு இதேதான் லேஸ் எடுத்துக்கணும். லேஸ் எடுத்துட்டு ஒரு 2-3 சுற்றி சுற்றிக்கோங்க. கையில் ஏவும். ஒரு 4-5 தடவை சுற்றினா போதும். இப்போ 4 தடவை சுற்றினா போதும். சுற்றிட்டு இந்த இடத்த நம்ம வந்து கட்டி விட்டுருவோம். அதே லேஸ்லேயே கட்டி விட்டுருவோம். கட்டி விட்டுட்டு வெட்டி விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி வரும். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது இதை வந்து இதில் நம்ம ஒட்டி விட்டுருவோம். ப்ளூ கன் வச்சு நம்ம ஒட்டி விட்டுருவோம். இப்போ பின்னால் ஒட்டி விட்டாச்சு. நம்ம சிசரால் வெட்டி விட்டுருவோம். அதெல்லாம்
இது உங்களுக்கு பார்க்கறதுக்கு போ மாதிரி இருக்கும். நடுவுல வந்து ஸ்டோன் ஒட்டி விட்டுறணும். இப்போ ஸ்டோன் ஒட்டி விட்டாச்சு. இது நீங்கள் ஏதாவது கிஃப்ட்டு கொடுக்கணுனாலும் அதுலேயும் நம்ம இதை ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே சாட்டின் ரிப்பனில் வேறு செஞ்சு வச்சுருக்கிறேன் பாருங்கள். இதுவும் அதே மெத்தட் தான், சாட்டின் ரிப்பனில் பண்ணியிருக்கோம். இதையும் நம்ம ஒட்டி விட்டுடலாம். பின்னால் ஒட்டி விட்டாச்சு. இதை நம்ம ட்ரெஸ்ஸில் கூட நம்ம ஒட்டி விட்டுடலாம். இதுக்கு வந்து நான் நடுவில் வந்து ஃப்ளவர் வைக்க போகிறேன், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரு. பாருங்க, இப்போ அழகான ஃப்ளவர் இல்லைன்னா போ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.